மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, இந்த COVID-19 கடுமையான தாக்குதலினாலே நம்முடைய நீரிழிவு தொடர்பான பயிற்சிகள் ஒரு நிலைக்கு அப்புறம் தொடர முடியாமல் போகிற ஒரு நிலை உருவானது. மார்ச் மாதம் 5ஆம் தேதி நீரிழிவுக்குரிய பயிற்சிகளிலே சில பயிற்சிகளை செய்து காட்டி கொண்டிருந்தேன். அதிலே முக்கியமாக 2 பயிற்சிகளை நான் வலியுறுத்தி சொன்னேன். ஒன்று நவுக்காசனா, இன்னொன்று நவாசனா. இந்த நவுக்காசனா நவாசனா என்ற 2 ஆசனாக்களையும் செய்து காட்டிய போது நான் குறிப்பிட்டேன், இதற்கு மாற்று ஆசனமாக நாக ஆசனம். இந்த நாகாசனமும் புஜாங்காசனாவும் 2 வேறானவைகள். இந்த சர்பன்டைன் போஸ் என்று சொல்லுவார்கள். அந்த சர்பன்டைன் போஸ் என்கின்ற நாக ஆசனாவை அதற்கு மாற்றாக செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டேன். இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்முடைய உடலிலே இருக்கிற கழிவுகளை அகற்றி குருதி ஓட்டத்தை உடல் முழுக்க ஒரு சீராக்கி அத்தோடு அக உறுப்புகளை இயக்குகிற ஆற்றல் பெற்றவைகளாக இருக்கின்றன. இந்த வயிற்றின் மீது குறிப்பாக அதிக தாக்கம் செலுத்துவதனாலே வயிற்றுக்கு உள்ளே இருக்கிற அக உறுப்புகளான விசரல் ஆர்கன்ஸ் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்களே, அந்த அக உறுப்புகளை எல்லாம் இவைகள் வலுவூட்டுகிற தன்மை பெற்றவைகளாக இருக்கின்றன. ஆகையினால்தான் இந்த பயிற்சிகளை, அதே நேரத்தில் எளிமையாக யாரும் செய்யக்கூடியதாக இருக்கிற பயிற்சிகளை நாம் இந்த நிகழ்ச்சியிலே செய்து காட்டி கொண்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் செய்ய இருக்கிற அந்த ஆசனத்திற்கு பெயர் நாக ஆசனம் அல்லது சர்பன்டைன் போஸ் என்று பெயர். அதை செய்து காண்பிக்கிறேன். அது எப்படி என்றால், கவிழ்ந்து படுத்து கொண்டு முதலில் தலையையும் கையையும் உயர்த்திவிட்டு அப்பொழுது மூச்சை உள்ளே இழுத்து கொள்ள வேண்டும். அந்த உயர்த்த நிலையிலே கால்களையும் இடுப்பு வரையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முட்டியை மடக்காமல் மேலே உயர்த்தி தரையிலிருந்து ஒரு 1/2 அடி உயரம் கால் எழுந்தால் கூட போதும். சிலரால் மிக அதிகமாக தூக்கக்கூட முடியும். ஆனால் கால் வளையாமல் முதுகு வரையில் முன்பகுதி நிமிர்ந்து வயிற்று பகுதி தரையிலே அழுந்தி இருப்பதை போல செய்கிற அந்த பயிற்சி, அந்த நிலைக்கு வந்த பின்னால் இயல்பாக சுவாசிக்க வேண்டும். இதைத்தான் நாக ஆசனம் என்று குறிப்பிடுகிறோம். இப்பொழுது நான் செய்து காட்டுகிறேன், பாருங்கள். தரையில் இப்படி கவிழ்ந்து படுத்துக்கொண்டு வயிறு தரையிலே அழுந்தி இருக்குமாறு வைத்துக்கொண்டு 2 கைகளையும் பக்கவாட்டத்தில் வைத்து 2 கால்களையும் ஒன்றாக சேர்த்து பாதம் பின்னோக்கி நீட்டி இருப்பதை போல் இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். இதிலே அப்படியே மூச்சை உள்ளே இழுத்து கொண்டே தலையை உயர்த்தி கையையும் மேலே தூக்கி காலையும் உயரே தூக்கி இடுப்பில் அழுத்தத்தை உருவாக்கி இந்த நிலையிலே இயல்பு சுவாசம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். பிறகு கால்களை இறக்கிவிட்டு கையையும் இறக்கிவிட்டு முகத்தையும் கீழே கொண்டு வந்து இயல்பு நிலையில் சுவாசிக்க வேண்டும். இன்னொரு முறை செய்து காண்பிக்கிறேன். 2 கைகளையும் உடலை ஒட்டி பக்கவாட்டத்தில் உள்ளங்கை மேல் நோக்கி இருக்குமாறு வைத்துக்கொண்டு ஒரு இயல்பு சுவாசம் செய்து கொண்டு உடலை தலையோடு சேர்த்து அண்ணாந்து நிமிர்த்தும் போது மூச்சை உள்ளே இழுத்து கொள்ளுங்கள். கைகளை மேலே உயர்த்திவிட்டு இடுப்புக்கு மேலே காலை உயர்த்துங்கள், முட்டி வளையாமல். பாருங்கள், உடலை தளர்த்தி துவங்கிய நிலைக்கு வந்துவிட வேண்டும். இந்த பயிற்சி இப்பொழுது நாம் செய்தோமே, அந்த யோக பயிற்சி
நம்முடைய வயிறு மட்டும் இருக்கையின் மீது பதிந்திருக்க உடல் பின்புறமாக மேல் நோக்கி அப்படியே நாகம் படம் எடுத்ததைப் போல மேலே நிமிர்ந்து இருக்கிற அந்த நிலையில் ஒரு 10 என்கின்ற வரையில் 10 எண்ணிக்கை நேரம் நிறுத்தி வைத்துவிட்டு உடலை நாம் இயல்பாக சுவாசிக்க வேண்டும். மேலே எழுகிற போது மூச்சை இழுத்துக்கொண்டே எழ வேண்டும். புஜாங்காசனாவில் கூட அப்படித்தான் செய்வோம். பிறகு அப்படியே கீழே இறங்கிய உடனே மூச்சை விட்டுக்கொண்டே கீழே இறங்கி முதல்ல எப்படி முதல்ல என்ன பண்ணோம், உடலை நிமிர்த்தி கையை உயர்த்தி பிறகு காலை உயர்த்தினோம். இப்போ அதை நிறுத்துகிற போது இயல்பு நிலைக்கு திரும்புகிற போது காலை இறக்கிவிட்டு கையை இறக்கிவிட்டு பிறகு மெல்ல உடலை இருக்கையை நோக்கி கொண்டு வர வேண்டும். இதுதான் மிக முக்கியம். அதனால் இந்த பயிற்சி ஒரு 5-6 முறை செய்வது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை, அந்த அழற்சி நீக்கத்தை இந்த உடலிலே அது கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து இனி வர இருக்கிற நிகழ்ச்சிகளை அடுத்த நாட்களிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.